السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அடுத்ததாக வந்து சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய அந்த காலப்பகுதி, அது ஒரு சொற்பமான ஒரு காலப்பகுதி தான், 96 99 வரைக்குமான அந்த காலப்பகுதி. எனவே அது ஒரு சிறிய ஒரு காலப்பகுதி. வலித் இப்னு அப்துல் மலிக்குடைய அந்த முயற்சிகளுடைய நீட்சியாகத்தான் இருந்துச்சு. உதாரணமாக ஜாமியுல் உமவிய இன்னும் பூரணமான வேலைகளை செஞ்சு கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னும் உள்ள வேலைகளை செஞ்சு முடிக்கிறது, அதே போல் கும்பத்து சஹ்ரால சில அபிவிருத்திகள் என்ன அதாவது அவர் மேற்கொண்டது, அடுத்த இவருடைய காலப்பகுதியில் எடுத்த ஒரு பெரிய ஒரு முயற்சி என்று எடுத்தார் என்னன்னு சொன்னால், குஸ்தன்தீனியாவை எப்படியா என்ன செய்யணும் வெற்றி கொண்டு விட வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஒரு பெரிய ஒரு முயற்சி என்று எடுத்தார். மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் அதுக்கு என்ன செஞ்சுருந்தார், அது அந்த பக்கத்தில் அவர் அங்கே போயிருந்தார். இதுதான் இவருடைய காலப்பகுதியில் நடந்த முயற்சிகள். ஆனால் இவருடைய சுலைமான் இப்னு அப்துல் மலிக் வந்து விமர்சனங்களுக்கும் பாராட்டுகளுக்கும் என்ன உரியவராகத்தான் அவர் என்ன செஞ்சார், இவர் இருந்தார். அதில் இவருடைய முக்கியமான ஒரு விமர்சனங்களில் ஒரு பகுதியாக இவருக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முஹம்மது இப்னு அல் காசிம் அத்தகஃபி. அவரை வந்து என்ன அதாவது கைது செய்து கொண்டு வரப்பட்டு கொடுமை செய்து கொல்லப்பட்டது இவருடைய என்னது அங்கீகாரத்தோடு தான் அதை என்ன செஞ்சது, இவருடைய கட்டளை தான் அது நடந்தது அப்படின்றது ஒரு ஒரு வேதனை மிக்க இவரது இந்த நிகழ்வுகளில் உண்டு. அதுபோல் வந்து இவருடைய இந்த காலப்பகுதியில் நடந்த இன்னொரு பிரச்சனைகளில் உண்டாக சொல்லப்படக்கூடிய விஷயம், மூசபின் நுசைர் இவருடைய பகுதி. மூசபின் நுசைருடைய விஷயத்தில் வந்து இவர் வந்து அப்ரிக்காவுடைய, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்ரிக்காவுடைய பகுதிகளில் என்ன செஞ்சார், அதாவது 79களிலேயே அப்ரிக்காவில் வந்து முழுமையான ஒரு ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அங்கே இருந்து இவரும் அந்த வலித் இப்னு அப்துல் மலிக் தனது மகனை நியமிக்கிறதுக்கு உடன்பட்டவர்களில் ஒருவர் என்பதனால் சுலைமான் இப்னு அதாவது அப்துல் மலிக் என்ன செய்கிறார் என்றால் இவரை வந்து டெமஸ்கஸுக்கு வர சொல்கிறார். டெமஸ்கஸ் வந்து இவர் அதாவது இவருக்கு எதுவுமே செய்யாது விட்டாலும் கூட டெமஸ்கஸில் இவரை வந்து வீட்டு சிறை பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சிருந்தார், இவரை வைத்திருந்தார். மூசபின் நுசைர் என்ன சொல்லியிருந்தார்னா, மக்கள் எனக்கு வழிபட்டிருந்து எனக்கு பின்னால் ஒரு பெரும் படை இருக்குமாக இருந்தால் நான் முழு அதாவது ஐரோப்பாவை நான் அதை ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனாலேயும் மூசபின் நுசைர் என்ன அவர் பெரிய ஒரு இழப்பு அந்த பகுதியில், அங்கே அந்த பக்கத்தில் குதைபத்திபின் முஸ்லீமுடைய இழப்பு போல் இவருடைய ஒரு பெரிய ஒரு இழப்பு. மூசபின் நுசைர் கொண்டு வரப்பட்டு சில விஷயங்களில் பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டையும் அவர் வச்சார், நீங்கள் வந்து என்னது டாம்பீகமாக நடந்துக்கிறீங்க அப்படி என்று. அந்த குற்றச்சாட்டோட உண்மைத்தன்மை எப்படியோ தெரியாது, ஆனால் அவர் வந்து என்ன அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து அந்த குற்றச்சாட்டு பேரில் தான் வீட்டு சிறை பிடிக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு அங்கே இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் சுலைமான் பின் அப்துல் மலிக் வந்து ஹஜ்ஜிக்கு போகிறார். அந்த ஹஜ்ஜிக்கு அதாவது போகிற நேரத்தில் அந்த 99 ஹஜ்ஜிக்கு போகிற அந்த நேரத்தில் கூட, சாரி 98 கடைசியில் ஹஜ்ஜிக்கு போகிற நேரத்தில் கூட என்ன இவரை என்ன மூசபின் நுசைர் தன்னோட எடுத்துகிட்டு போகிறார். மூசபின் நுசைர் தன்னோட எடுத்துகிட்டு போகிறாரு. 80 இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மதீனாவில் மரணிக்கிறார். மூசபின் நுசைர் வந்து 80 இருக்கிற நேரத்தில் மதீனாவில் மரணிக்கிறார். இவருக்கு கொடுமைகள் நடந்ததாக அல்லது அநியாயங்கள் நடந்ததாக இல்லை, ஆனால் ஆட்சி பழிவாங்களால் என்ன அந்த ஒரு இழப்பு இவருக்கு என்ன செஞ்சது நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம ஏற்கனவே குதைபத்திபின் சயீதுடைய குதைபத்திபின் முஸ்லீமுடைய செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். குதைபாய் முஸ்லீமுடைய செய்தியிலையும் அவர் வந்து இந்த மாதிரி அதை உடன்பட்டிருந்ததுனால ஒரு பலகீனமாகிட்டார் தானே. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த பிரச்சனை குதைபதி பின் முஸ்லீம் உணர்றார், தனக்கு இது வரும் அப்படி என்று சொல்லி உணர்றாரு. அதனால் ஒரு பெரிய ஒரு லெட்டர் ஒன்று என்ன செய்கிறாரு அனுப்புகிறார். வரலாற்று வந்து 3 தொடரேச்சு என்ன செய்கிறாரு அனுப்புகிறாரு அப்படின்ட்டு. அதில் ஒரு ஒரு மூடலான செய்திகள் தான், சுலைமான் பின் அப்துல் மலிக் வந்து அவர் அப்படியே கவர்னராக என்ன ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு செய்தி வருது. ஆனால் அந்த ஏற்றுக்கொள்கிற செய்தி அங்கே போவதற்கு முன்னால் குதைபாய் பின் முஸ்லீம் ஒரு தவறு ஒன்று செய்கிறார். அதை ஏற்றுக்கொள்றது போகிறதுக்கு முன்னாலேயும் வரலாற்றில் அந்த செய்தி வந்திருக்கு, இல்லை அவரை நீக்கிவிட்டார் என்ற செய்தி போகிறதுக்கு முன்னாலேயும் என்றது. அதான் மன்னிச்சு, ஏற்கனவே நடந்த செயல்களை மன்னிச்சு, ரைட் நீங்கள் கடிதம் எழுதிட்டீங்க அப்போ நீங்கள் அதை சட்டப்படி சரியான முறையில் இருப்பீங்கன்றதுனால சுலைமான் அந்த கடிதத்தை எழுதி அவரை வைக்கிறதுக்கு அங்கீகரித்தார், அதுக்கு உடன்பட்டார் என்றும் வருது.
இல்லை நீக்கிவிட்டார்ன்ற செய்தியும் வருது. அதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்லிட்டார்னா, அந்த ஆட்சி பகுதி அவர் பெரும் பகுதியை பிடிச்சிருந்தார் தானே, அதில் சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கை கலட்டிட்டு தனக்கு பயத்தை எடுத்துட்டார். யார்? குதைபா. அந்த குதைபத் இப்னு முஸ்லிம் விட்டு ஒரு பெரிய ஒரு தவறு. அந்த இடத்துல அவர் வந்து அந்த தவறு இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் போல் அளவுக்கான அவர் நாடுகள் எல்லாம் எடுத்துட்டு, அது வந்து இமாம் அதாவது இப்னு கதீர் சொல்ற டைம்ல வலாக்கின் ஜல்ல ஜல்லதன் கானஃபியா ஹத்ஃபு, ஒரு தவறு விட்டார் அதில் அவரது முடிவு என்ன செய்தது அமைந்திருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் அப்படி செஞ்ச உடனே அந்த மக்கள் வந்து அதுக்கு உடன்படலை. பெரும் படையாணி அவருக்கு பின்கால இருக்குமே, மக்கள் இருப்பாங்களே அவங்க யாரும் அதுக்கு ரெடியாக என்ன செய்யலை, இருக்கவில்லை. அதுக்கு ஒரு உண்மையிலேயே ஆட்சி ரீதியாகவும் இரான் உறுதியான விஷயங்களையும் சில விஷயங்களை நம்ம படித்தா விளங்கும். ஏன் மக்கள் அப்படி உடனே உடன்பட மாட்டாங்க அப்படின்றத பல காரணங்கள் இருக்கு. ஒரு படைத்தளபதி வந்து இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் எடுத்துகிட்டு யுத்தம் செய்கிற டைமில் எல்லாருமே அந்த ஜுந்திகள் வந்து உடன் மனசு விருப்பத்தோடு இருக்க மாட்டாங்க. பெரும்பகுதியினுடைய விருப்பத்தில் தான் அந்த சிறு பகுதியினர் போகும். அவரே ஆட்சியாளராக வந்தால் இனி நம்மளோட வாழ்க்கையே இராணுவமாக தான் இருக்கும் என்ற பயமும் அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யும், இதுக்கும். இது முதலாவது காரணமாக அமையும். ரெண்டாவது கோத்திரம், குதைபா இப்னு முஸ்லிமுடைய கோத்திரம் வந்து பாஹிலா. இந்த பாஹிலா கோத்திரத்தை பற்றி என்ன சொல்ற, பாஹிலா எல்லாமே அதிபுன் அதுனான் தான், அதுனான் வழியாக வரதான். ஆனால் பாஹிலா கோத்திரத்தை பற்றி வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேவலமாக தான் என்ன செய்வாங்க, அது உண்மையில ஜாஹிலியத் அப்படி பேசுறது என்ன ஒரு ஜாஹிலியத். ஆனால் அந்த ஜாஹிலியத் அன்சாபுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. பாஹிலி அப்படி என்ன சொல்ற, எந்த அளவுக்கு கண்டா உத்தர அதாவது அன்சாபுட கதைகள் ஜீனியோலஜின்னு சொல்கிற அந்த துறையுடைய கதைகள். அது ஒரு பாஹிலி ஒத்தட்ட கேட்குறாங்களாம், நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு பாஹிலிய அதாவது சொர்க்கத்துக்கு பாஹிலியாகவே போக விருப்பமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார, போகிறது எனக்கு விருப்பம், ஒரு நிபந்தனை, சொர்க்கவாதிகளுக்கு நான் பாஹிலியன்னு தெரியக்கூடாது. அப்போ அவ்வளவுக்கு இது என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு ஒரு பாஹிலா கோத்திரத்தை வந்து ஒரு கேவலமாக நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. இது ஒரு காரணம்ன்றாங்க, குதைபத் இப்னு முஸ்லிமே என்ன தலைமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது காரணம். அடுத்தது மூணாவது என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு சொன்னால், படையில் இருக்கிற எல்லாருமே பழையவர்கள் அல்ல, புதியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இப்படி உத்தரவு வந்து என்ன ஆட்சியாளராக எடுக்க தயாராக இல்லை. அதே போல் குதைபா வந்து படைத்தளபதியை தவிர பெரும் ஆட்சி நிர்வாகத்தின் அனுபவமெல்லாம் அவருக்கு முன்னால் இல்லை. இதன் காரணமாக வந்து என்ன யாருமே என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுடைய படையிலேயே அதுக்கு எதிரான ஒரு நடமை வந்ததுனால எந்த அளவுக்கு ஆகிட்டு அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த வக்கீ இப்னு சூதனும் வருது, இன்னும் சில பேர்களும் எனது இவரை கொண்டவரில் வக்கீ இப்னு சூதன் வருது, இன்னும் சில பேர்களும் வருது. ஒரு பெரிய ஒரு அணியுண்டே என்ன செஞ்சுட்டு இவருக்கு எதிராக உண்டாயிட்டு அதுக்கு தலைமை தாங்குறாரு இந்த வக்கீ இப்னு சூத் அப்படின்றவர். வேறு பேர்களும் வருது, யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாருன்னு சொன்னால், குதைபத் இப்னு முஸ்லீமை அவர்கிட்ட ஒரு சின்ன அணியாக இருக்குமே அவங்கள சூழ்ந்து குதைபத் இப்னு முஸ்லீமை கொண்டுடுறார். வழங்கிட்டா பாருங்க, அவ்வளோ இதுகளை வெற்றி பெற்றவரும் ஒரு சுருக்கமான ஒரு நிலை அடைகிறாங்க இதில். என்னென்னா படைகள் யாருமே சப்போர்ட் பண்ணலை. அப்போ அவர் சிறு அணியாக என்ன செஞ்சிருவார், மாறுவார். சிறு அணியாக மாறின உடனே அவர் வந்து அந்த இடத்துல என்ன செய்வார், கொல்லப்படுறார். கொல்லப்பட்டது மட்டுமல்ல, ஒரு பெரும் நஷ்டம் என்னென்னா, அவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகமானவர் கொல்லப்பட்டார். அவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போ அதாவது அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, உபைதுல்லா, சாலிஹ், எஸ்ஆர் இவங்கெல்லாம் வந்து அதாவது அபினா உ முஸ்லீம் அதாவது குதைபத் இப்னு முஸ்லீமுடைய சகோதரர்கள் அவங்க கொல்லப்பட்டாங்க. அதே போல் இருந்த நாலு பேர் வந்து அவருடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. ஒரு சிலர் தான் என்ன செஞ்சுருந்தாங்க, அவர்கள் எஞ்சி இருந்தார்கள், மற்றவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க. இது யாருடைய காலத்தில் நடக்குது, சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் நடக்குது. இது உழவுக்கும் என்ன காரணம்னா, நான் ஆட்சிக்கு வலிதுன் அப்துல் மலிக் அவர் வந்து இதுக்கு உடன்பட்டார் உடன்படலை ரெண்டாவது, ஆனால் ஏற்கனவே வலிதுன் அப்துல் மலிக் எடுத்த முயற்சிக்கு உடன்பட்டார் என்ற ஒரு அச்சம் தலைகீழான ஒரு நிலை எனது கொண்டு வந்து சேர்த்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதுதான் என்ன அதாவது தவறுகள் உண்டு. இப்போ மாம் இப்னு கதீர் அவர் சொல்கிற டைமில் எப்படி சொல்கிறாருண்டா, மின் சாதாத்தில் உமரா, அதாவது அமீர்மார்களில் சிறப்பானவர் அவ்வகியாரையும் மிகவும் நல்லவராகவும், மகான மினல் காத அநுஜபா அல் குமரா, பெரிய கண்ணியமான மிக புத்திசாலியான தலைவர்கள் ஒரு வஷுஜான், வீரர்கள் ஒருவராகவும், வல் ஆரா இல் ஹமீதா, வெற்றி சிறப்பான வெற்றிகளை பெற்ற நல்ல கருத்துக்களை கொண்ட ஒருவராகவும் இருந்தார். வக்கது ஹதல்லாஹு அலா எதை ஹல்கன் லா யுஹ்ஸிஹிம் இல்லல்லா, அவருடைய கையால் அல்லாஹு தாலா என் அல்லாவை தவிர என்ன முடியாத மக்களை நேர்வழி காட்டியிருக்கிறார். அவருடைய கையில் ஏன்னா அவ்வளோ இடங்கள்லையும் இஸ்லாத்துக்கு வந்து இன்றைக்கும் முஸ்லீம் நாடுகளாக அவைகள் இருக்கிறதுக்கு பின்னணி காரணம் என்ன, இன்றைக்கு என்னதான் சின்ஜியா மாநிலம் வந்து சைனாவுடைய கையில் இருந்தாலும் அவ்வளவு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. யார் காரணம், அசல் காரணம்
ஹுதைபா பண்ணிட்டா. அவ்வளோ பேர் என்ன, அதாவது இந்த இவருடைய நேர்வழிக்கு இவர் என்ன செஞ்சார், காரணமாக இருந்தார் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அதில் சொல்லி காட்டுறார். சொல்லிட்டு அதாவது எந்த ஒரு நேரத்திலும் வந்து என்ன அவர் வந்து முயற்சியை கைவிடவில்லை. அல்லாஹ் அவர் எடுத்த முயற்சிகள் எதையும் அவருக்கு வீணாக்க என்ன செய்யலை, வைக்கவில்லை. இதனால் இவர் செஞ்ச ஒரே ஒரு தவறின் காரணமாக அவருடைய இழப்பு என்ன செஞ்சுட்டு அவருக்கு வந்துட்டு என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், வஃபாரக்கல் ஜமா, இதன் காரணமாக ஜமாத்தை விட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, பிரிஞ்சிட்டாரு. ஃபமாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, ஜாஹிலிய மரணம் மரணித்தார். அப்படின்னா மரணம் முறை என்னது, ஜாஹிலிய மரணம், அமீர் இல்லாமல் என்ன மரணிக்கிறார். வலாக்கின் இருந்தாலும் சபகலஹு மின் அமாலி சாலிஹா, அவர் செய்த நிறைய நல்லமல்கள் உண்டு. மாக்கது யுகஃபிருல்லாஹு பிஹி சையிஆத்திஹி வ யுதாஇஃபு பிஹி ஹசனாத்திஹி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நன்மைகளை பன்மடங்காக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த அவருடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் உண்டு. வல்லாஹு யுசாமிஹு வ யஃபு அன்ஹு வ யதகப்பலு மின்ஹு மா கான யுகாபிதுஹு மின் முனாஜசதில் அஅதா, அதாவது எதிரிகளோடு அவர் நடத்திய போராட்டங்கள் கஷ்டங்கள் இவைகள் மூலம் அல்லாஹ் அவர் அங்கீகரித்து அவரோட பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவிலான நிறைய அமல்கள் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, செய்துவிட்டு போயிருக்கிறார். அப்போ மிகப்பெரிய பாவமாக இந்த ஜமாத்தை விட்டு பிரிகிறது கருதப்படுது. அதனால தான் அது இமாம் இப்னு கதீர் இப்படி சொல்கிறாரு, வகானத்து வஃபாத்துஹு பிஃபர்கான் மின் அக்ஸா பிலாதி ஹுராசான், அரபு நாட்டில் பிறந்து ஃபர்கானால் என்ன ஹுராசானுடைய கடைசி பிரதேசத்தில் என்ன செய்கிறாரு, அவர் மரணித்தார். அதாவது அவருக்கு 48 வயது இருக்கிற நேரத்தில், இத்தனை வயசு, 48 வயது இருக்கிற நேரத்தில் இவருடைய தந்தை நல்ல ஒரு மனிதராக இருந்தார். தந்தையுடைய பேர் என்ன, முஸ்லீம், முஸ்அப் இப்னு ஸுபைரோடு கொல்லப்பட்டார். உஸ்அப் இப்னு ஸுபைரோடு இருந்து அவரோட போராட்டத்தில் கொல்லப்பட்டார். இதுதான் அதாவது மூஸா இப்னு நுசைர், குதைபத் இப்னு முஸ்லீமுடைய செய்திகள், சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய அந்த காலப்பகுதியில் உள்ள செய்திகள். அடுத்ததாக வந்து இவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கொஞ்ச நாட்கள்லேயே உஸ்மான் இப்னு ஹையான மதீனாலிருந்து நீக்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் நீக்கப்பட்டு உஸ்மான் இப்னு ஹையான் இருந்தார். உஸ்மான் இப்னு ஹையான் நீக்கப்பட்டு மிக சிறந்த ஃபுகஹாக்கள் ஒருவரான அபூபக்ர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸமை நியமிக்கிறார். இவரையும் நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்துக்குல தெரியவர். அபூபக்ர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸம் என்ன செய்கிறாரு, அங்கே கவர்னராக நியமிக்கிறார். மதீனாவுக்கு ரஹ்மத்தான நாட்களில் இவர் அங்கே தலைவராக வந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. அடுத்தது அதாவது சில செய்திகள் இவருடைய நிறைய செய்திகள் இவர் சப்ஜெக்ட்லேயும் உண்டு. அதில் ஒரு 1-2 செய்திகளை நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் அதாவது சுலைமான் இப்னு அப்துல் மலிக் வந்து அவருடைய காலப்பகுதியில் வந்து ஒரு அடிமையான இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அடிமை பெண்ணோட விபச்சாரம் செய்கிறத இவர் கண்டார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கண்ட உடனேயே இவர் வந்து ஹத்து உடனே நிறைவேற்றணும்னு முடிவெடுக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அதாவது இப்னு ஜுரைஜ் சொல்கிறாரு இந்த சப்ஜெக்டை, உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செஞ்சார், அதை தடுத்தார். நீங்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது, ஹத் நிறைவேற்றக்கூடாது, 4 சாட்சிகள் என்ன வேண்டும், நீங்கள் ஹலீஃபாவாக இருந்தாலும் ஹலீஃபாவுக்கு ஹத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருந்தாலும் அவருடைய சாட்சியும் ஒரு சாட்சி தான், அவருடைய சாட்சியும் ஒரு சாட்சி தான் என்றதை என்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செஞ்சார், விளங்கப்படுத்தினால் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கு எவ்வளோ நெருக்கமாக மார்க்க சப்ஜெக்ட் இருக்கிறார். ஆட்சி விஷயங்களில் வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் அந்த இது வளர்ந்துச்சு இல்லைங்களா, அந்த இதை சொன்னார். இது ஒரு ஃபிக்ஹில் உண்டு, இது சுனல் குப்ரா பைஹக்கில் என்ன செய்கிறது வருகிறது. அதுபோல் வந்து என்ன அதாவது இந்த செய்தி இந்த அப்துல் வலித் இப்னு அப்துல் மலிக் சப்ஜெக்டை சொன்னோம், தீப் வாசம் பூசுறது இஃபாதாவுக்கு முன்னால், அது வந்து இவருடைய சுலைமான் அப்துல் மலிக்குடைய செய்தியிலையும் என்னது அது வரக்கூடிய அந்த ஒரு சம்பவம் அவருடைய இதிலையும் என்ன செய்கிறது வருகிறது. அடுத்ததாக வந்து அபு ஹாசிம் வந்து இவருக்கு சுலைமான் அப்துல் மலிக் வந்து எனக்கு என்ன செய்ய உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அபு ஹாசிம் என்ன அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு உபதேசத்தை பண்ணினார்ன்ற செய்தி முஸ்னத் தாரமியில் 671 இலக்கத்தில் வருது. ஆனால் அது பலகீனமான ஒரு செய்தி, லைஃபான இஸ்னாத்தில் வருது. என்னன்னு சொன்னால் அவர் அந்த தஹாக் இப்னு மூசா, அலி இப்னு வஹப், அந்த முஹம்மது இப்னு உமர் அல் குமைத், இந்த லிஸ்டே முதலிம் என்ன இருளான இஸ்னாத், அதாவது யார்கிட்ட என்ன தெரியாது, இல்லை யாக்கூப் இப்னு இப்ராஹிம் தவிர மற்றவங்க எல்லாரும் என்ன அதாவது மஜுகுல், நான் அதை செய்தி என்ன எடுக்கலை. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள தகவல் வந்து
ஒரு அருமையான என்ன தகவல் நம்ம ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா அதை ஒரு மனிதனுக்கு உணர்வு ஊட்டக்கூடிய நல்ல விளக்கம் உண்மைதானே. யார் அந்த செய்தி லைஃபாக இருந்தாலும் சொல்லப்படுற விளக்கம் உண்மையாக இருந்தால் விளக்கம் உண்மைதானே. அதனால் என்ன அது அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்வோம் அதை பார்த்துக்கொள்வோம். அப்போ இவர் எடுத்த அதாவது சிறப்பான முயற்சிகள் அப்படி என்று சொல்கிறது அந்த மதீனா மக்களை என்னது காப்பாற்றுறதுக்கு மதீனா மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கவர்னர் நியமித்ததும், அடுத்தது இந்த நல்ல மார்க்க உணர்வுள்ளவராக என்ன செஞ்சார் இவர் இருந்தார். இவருடைய காலப்பகுதியில் இந்த மூசபுடன் உசைர் கொத்தைபதி பண்ண முஸ்லீமுடைய இந்த பிரச்சனைகளை தவிர அதில் கூட எனது அதாவது இந்த முகமது இப்னு காசிமுடைய செய்தி ஒரு கடுமையான ஒரு செய்தியாக இருந்தாலும் மற்ற ரெண்டு பேருக்கு அப்படியான ஒரு இது நடந்ததாக இல்லை. அதனால தான் சந்தேகம் வருதுன்னா இவரை கைது செஞ்சு கூட்டிட்டு வர சொன்னது அவராக இருந்தாலும் தண்டனைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூட என்னது வாய்ப்பு உண்டு. அல்லாஹு அலம். இவர் வந்து ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் அதாவது பெரும் க்ரௌடு மக்கள்லாம் இருக்கிற நேரத்தில் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் பார்த்து கேட்கிறார், அமா தராஹாதல் ஹல்க் அல்லதீ லா யுஹ்ஸீஹிம் இல்லல்லாஹ் வலா யஸ்அருஸுகுஹும் ஹைர். உலவுன ஒரு படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறானே எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தானே பொறுப்பு, அல்லாஹ் தானே பொறுப்பு இவங்களோட ரிசுக்குக்கும் இவங்களோட வாழ்க்கை இவ்வளோ அல்லாஹ் அவ்வளோ க்ரௌட் இருக்கிறத பார்த்து சொல்கிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்கிறார், யா அமீர் அல் முஃமினீன், அமீர் அல் முஃமினீன் ஹா உலா இல் யௌம ரஹியதுக் வஹும் கதன் ஹுஸமா, இன்றைய தினம் இவர்கள் உங்களோட பொறுப்பில் இருக்கிறாங்க, ரிசுக்குக்கு பொறுப்பு அல்ல. இன்றைய தினம் என்ன அப்படின்னா என்ன இந்த உலகத்தில் அவங்க உங்களுடைய ரையா நீங்கள் கவனிக்க வேண்டிய மக்கள், நாளை மறுமையில் இவர் அனைவரும் உங்களுக்கு எதிரான வாதிகள், நாளை மறுமையில் அனைவரும் எதிரான வாதிகள் அப்படின்னா என்ன நீங்கள் நேர்மையாக நடக்கலைன்னா அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குமே அதில் இவங்க அனைவரும் உங்களுக்கு எதிரான ஹஸ்மாக என்ன செய்வாங்க வந்து நிற்பார்கள் என்று சொன்ன உடனேயே வபில்லாஹி அஸ்தயீன் அல்லாவை கொண்டு நான் என்ன உதவி தேடுகிறேன் என்று சொல்லி அழுதார்கள் என்று வருது சுலைமான் அப்துல் மலிக். அல்லாவை கொண்டு நான் உதவி தேடுகிறேன் என்று சொல்லி சுலைமான் அப்துல் மலிக் அழுதார்கள் என்று. அப்போ அதில் அவருடைய அந்த இதை பார்க்குற நேரத்தில் வந்து ஒரு 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 நல்ல ஒரு மார்க்க பற்றுண்டு அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். இவர் வந்து அவசரமாகவே நோய்வாய்ப்படுகிறார். இவருக்கு 40 வயசு இருந்ததாகவும் 36 வயசு இருந்ததாகவும் தான் சொல்லப்படுது. அப்போ வந்து அதாவது சிரியாவில் தாபிக் என்ற இடத்துல சிரியாவில் தாபிக் என்ற இடத்துல இவர் போயிட்டு இருக்கிற டைமில் இவருடைய ஆலோசகராகவும் இருந்த ஒருவர் தான் ரஜா இப்னு ஹைவா. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இன்ஜினியராக இருந்தார் அப்படின்னு சொன்ன அந்த இதில் இவருடைய ஆலோசனையாக இருந்தது யார் ரஜா இப்னு ஹைவா. அப்போ அவர் கேட்குறார் மன் லிஹாதல் அமர், அவர் மௌத்தாகிட்டார். இவர் நினைச்சார் தண்ட மகனு கொடுங்க யார் ஐயூப், ஐயூப் வந்து மரணிச்சிட்டார். அப்போது யார் எனக்கு இவர் கிட்டத்தட்ட வரலாற்றில் வந்து 19 அளவுக்கு ஆண் குழந்தைகள் இருந்ததாக வருது, 19 அளவு பிள்ளைகள் இருந்தால் வருது வணங்கிட்டா. இருந்தாலும் யாருமே ஆட்சிக்கு தகுதியானவராக இருக்கல, ஒரு சிலர் படைகளில் இருந்தாங்க, ஐயூப் மரணிச்சிட்டார். அப்போ அதனால் வந்து இவர் கேட்குறாரு மன்லிஹாதல் அமர், இப்போ யாருக்கு இந்த ஆட்சியை விட்டுட்டு போகிறார் அது நோய் வந்த உடனே இவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது கால இப்னுக்க காயிப், உங்களோட மகன் காயிப் இல்லை. கால ஃபல் ஆஹர், அடுத்தது யார் ஃபல் ஆஹர் அப்படின்னா அடுத்தது யார் அப்படின்றாங்க. சொல்ல அடுத்தவர் சகீர், எனது சின்னவராக என்ன செய்கிறார் இருக்கிறாரு. கால ஃபமன் தரா, அப்போ இவர் கேட்குறாரு யார் அந்த அந்த அதாவது சுலைமான் கேட்குறாரு ஃபமன் தரா நீங்கள் யாரை ஆலோசனையாக சொல்கிறீங்க அடுத்த கலீஃபா, முக்கியமான ஆலோசகர்களை பக்கத்தில் வச்சுக்கொள்ளணும்ன்றது இது ஒரு விஷயம். அவர் சொல்வார் உமர் பின் அப்துல் அசீஸ் என்றார், அடுத்தவராக உமர் பின் அப்துல் அசீஸை நீங்கள் நியமிக்கிறது பொருத்தம் அப்படின்றான். அத்த ஹவ்வஃபு இஹ்வத்தி, என் சகோதரர்களை நான் பயப்படுறேன்றார், என் சகோதரர்களை பயப்படுறேன்றான். ஏன்னா பல சகோதரர்கள் இருக்கிறாங்களே இன்னும் வலீத் பின் அப்துல் மலிக், சுலைமான் அப்துல் மலிக் அப்படின்னு இருந்தாலும் இன்னும் எனது மர்வானி பின் அப்துல் மலிக் இருக்கிறார், இன்னும் மர்வானி பின் அப்துல் மலிக்னு ஒரு மகனும் இருந்தார் வழங்கிட்டா, அப்படி நிறைய யசீத் பின் அப்துல் மலிக் அது போல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதனால் அத்த ஹவ்வஃப் அவங்கள நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் அப்படின்றார். கால வல்லி உமர, நீங்கள் வந்து அவர் என்ன செய்ய நியமிங்க, சும்ம மிம்பா அதிகி யசீத் பின் அப்துல் மலிக், அதுக்கு பின்னால் என்ன யசீத் பின் அப்துல் மலிக்னு சொல்லுங்க. இவர் இவருக்கு அவரோட பரம்பரையில் விட்டுறாமல் என்ன உமர் பின் அப்துல் அசீஸ் அடுத்தது யசீத் பின் அப்துல் மலிக். அப்போ அந்த அந்த ரஜாவுடைய ஆலோசனை வந்து இஸ்லாமிய உலகம் அனுபவித்த ஒரு என்ன அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்களில் உண்டு. வதக்து பு கிதாபன் வதஹ்திமுஹு வததுஹு இலா பைஅதி மன்ஃபிஹி, வணங்கிட்டா ஒரு இதை எழுதுங்க இப்போயே என்ன செய்ய பையத்தை எடுங்கன்னு சொல்லி ரஜா இப்னு ஹைவா சொல்கிறாரு. சுலைமான் அதை என்ன செய்கிறாரு லக்கத் ரஅயத், சரியான ஆலோசனை நீங்கள் என்ன செஞ்சீங்க சொன்னீங்கன்னு அங்கீகரிக்கிறாரு. அதோட என்னது இந்த போலீஸ் இராணுவம் எல்லாத்தையும் கூட்டி என்ன அவங்களுக்கு வந்து என்னது சொல்கிறாரு பையத்தை எடுங்க உமர் பின் அப்துல் அசிஸ்ட ஃபமன் அபா ஃபக்துலு,
யாராவது மறுத்தா மரண தண்டனை கொடுங்க. ஸ்ட்ராங்கா அந்த கட்டளை அவர் ஈக்கியோ இடத்துல வைக்கிறார். விளங்கிட்டா? அப்போ அதான் அழிக்க ஒத்தம்னு அது கட்டளை போனதுல பெரிய எதிர்ப்புகள் வந்ததாக எங்கேயுமே இல்லை. எல்லாருமே என்ன செஞ்சாங்க, வயசு தர்மத்தை நியாயம் ஒன்றும் கண்டிப்பாங்க சகோதரர்கள். காரணம், அப்துல் அசீதுக்கு ஆட்சி போக இருந்தது, அவர் மரணிச்சிட்டாரு, அவனோட பரம்பரையில் யாருக்கு என்ன செய்யலை, ஆட்சி வரல. எனவே அந்த அடிப்படையில் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு ஆட்சி வாரத்தை எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, யாருமே எதிர்க்கவில்லை என்று தான் நம்ம ஆட்சியிலிருந்து பார்க்குறோம். ஏன்னா அவருடைய சகோதரனுக்கு தான் பேத்திருக்கணும். அப்படி இருந்தும் சகோதரனுக்கு என்ன செய்யலை, புகழ் அவர் மரணிச்சதுனால அவருடைய மகன் உமருக்கு என்ன செய்யுது, உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு இது வந்தது. இப்னு சீரின் சொல்கிறாரு. அதே போல் சுலைமான் அப்துல் மலிக்குடைய இதில் வருது என்னன்னு சொன்னால், அவர் ஆட்சிக்கு வந்த உடனே செய்த மிக முக்கியமான வேலைகள் உண்டு. இந்த தொழுகை வந்து நிலைநாட்டினாலும் நேரம் பிந்தி பிந்தி தொழுதிருந்தாங்களே, வந்த உடனே அவர் சொன்னது உரிய நேரத்தில் என்ன செய்யணும், தொழுகை நிலைநாட்டணும். எந்த அவ்வளவு பக்த ரசூலான காலத்தில் எப்படி தொழுகை நிலைநாட்டப்பட்டுச்சோ அப்படி தனித்தனி மனிதர்கள் வந்து லேட்டாகி தொழுகிறது அது அவங்களுக்கு எல்லாம் வழங்க சலுகை. ஆனால் இந்த ஹிலாஃபத்தில் உள்ளவங்க என்ன செய்யணும், பள்ளியில் உரிய நேரத்துக்கு என்ன செய்யணும், தொழுகை. இப்போ ஊரில் ஒருத்தர் பிந்தி தொழுகிறதும் நம்ம ஊர் பள்ளியில் என்னது பிந்தி தொழுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ அதை நிலைநாட்டணும்னு கட்டளையிடுறார். அதனால தான் முஹம்மது இப்னு சீரின் சொல்கிறாரு, யர்ஹமுல்லாஹு சுலைமான், சுலைமானுக்கு எல்லாம் என்ன செய்யட்டும், ரஹமத்து செய்யட்டும். இஃப்தத்ஹ ஹிலாஃபத்தஹு பிஹ்யா இஸ்ஸலா, அவருடைய ஹிலாஃபத்தை தொழுகையை நிலைநாட்டுவதை கொண்டு ஆரம்பம் செய்தார். வஹ்தத்தமஹா பிஸ்திஹ்லாஃபி உமர், உமரை நியமிப்பதன் மூலம் அவருடைய ஹிலாஃபத்தை முடித்தார் அப்படின்றார். தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலம் ஹிலாஃபத்தை ஆரம்பித்தார், உமரை அதாவது ஆட்சிக்கு கொண்டு வருவதன் மூலம் அவருடைய ஹிலாஃபத்தை என்ன செஞ்சார், முடித்தார். அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யட்டும், ரஹமத்து செய்யட்டும் என்று முஹம்மது இப்னு சீரின் சொன்னதாக என்ன செய்து வருது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல மரணித்தவனு இதாக அதாவது இந்த இந்த சிரியாவில் அவர் மரணித்த பின்னால் அதுக்கு பின்னால் அதே நாளில் வந்து உமர் பின் அப்துல் அசீஸுக்கு என்ன செஞ்சது, பையத்து நடந்தது. உமர் பின் அப்துல் அசீஸ் பையத்து நடந்தோடனே நீங்கள் மதீனாவுக்கு பேசக்கூடாது, அவர் சிரியாவில் தான் செய்கிறாரு இருக்கிறாரு. அங்கே என்ன செய்கிறது, பையத்து நடக்குது ஜும்மா தினத்தில். விளங்கிட்டா? ஒரு ஜும்மா தினத்தில் என்ன செய்யுது, பையத்து நடந்தது. அந்த பையத்து வந்து அதாவது அதான் உமர் அப்துல்லாஸுக்கு அந்த பையத்து நடக்குது. அதுக்கு பின்னால் இவர் அதாவது மரணிக்க டைமில் இவருக்கு 41 சொல்கிறாங்க, 40 38 என்ற அளவுக்கெல்லாம் என்னது 37-38 என்ற அளவுக்கெல்லாம் வயசு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்து இவருடைய மொத்த ஆண்டுகளாக 2 வருடமும் 5 மாதங்களும் இமாம் இப்னு ஹிப்பான் என்ன சொல்கிறாருன்னா, வஹுவ ஆஹிருல் ஹுலஃபாயில் இத்னை ஆஷர்ன்றார், 12 ஹலீஃபாக்களில் இவர் கடைசியானவர்ன்றார். யார், உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் பின் அப்துல் அசீஸ் அப்படின்னா சுலைமான் பின் அப்துல் மலிக்கையும் அவங்களை என்ன செய்கிறார், அவர் நுழைக்கிறார். இதில் பெரிய கருத்து முரண்பாடோடு இருக்குது. 12 யாருன்றதுல இப்படி சொன்னால் இப்னு கதீர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த கணக்கில் வச்சு பார்த்தாலும் உமர் பின் அப்துல் கடைசியாக வரையலாதுன்றார். விளங்கிட்டா? அதாவது ஒன்று கூடின ஹிலாபத் பிரிஞ்ச ஹிலாபத் அப்படின்னு எப்படி வச்சு பார்த்தாலும் வரையலாண்டு இப்னு கதீர் என்ன செய்கிறார், அதை மறுத்து ஒரு வேறொரு விளக்கம் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அதுக்கு பின்னால் இப்போ அதாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு சுலைமான் அப்துல் மலிக்குடைய ஒரு சேவை என்றால் எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது, வலீத் பின் அப்துல் மலிக்குடைய பகுதிகள் அவர் தொடர்ந்தது. அதுபோல் அந்த படைத்தளபதிகள் விஷயத்தில் நடந்த அந்த முரண்பாடுகள், அதிலையும் நம்ம முகமது இப்னு காசிமுடைய செய்தியை கூட அவருடைய கட்டளை பிரகாரம் நடக்காமல் வேறு வகையிலையும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் படைத்தளபதிகளை நிறுத்திய ஒரு பிரச்சனை அதில் என்ன செய்யுது, அதில் இருக்குது. அதே நேரம் தொழுகையை உரிய நேரத்துக்கு கொண்டு ஆட்சி முழுதலையும் தொழுகையை உரிய நேரத்துக்கு கொண்டு வந்ததும், அடுத்தது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விஷயத்தை முற்படுத்தி நடந்து கொண்டதும், ஃபுகஹாக்களை முற்படுத்தி என்ன நடந்து கொண்டதும் சுலைமானுடைய சிறப்பான அம்சங்கள். ஒரு விஷயம் இதில் என்னென்னா, மிகவும் சிறப்பானவர்கள் 2 வருஷத்தில் என்னது மௌத்தாகிக்கிறார். அப்போ சுலைமான் எப்படி மரணிக்கிறாரோ அதே போல் உமர் இப்னு அப்துல் அசீஸும் அப்படி தான், 2 வருஷம்தான் ரைட்டா. அப்படித்தான் என்ன செய்து இருந்திருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதோட இந்த பகுதி என்ன செய்கிறது முடிவடைகிறது. 99 ஹிஜ்ரி வரைக்கும் நம்ம உமையா ஹிலாபத்துடைய பகுதியில் என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம். இதில் நம்ம அதாவது விரிவாக பேசாத பகுதி, நான் திருப்பியும் சொல்லக்கூடிய பகுதி, நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த விதங்களும், அந்த நாடுகள் இன்றைக்கு என்ன என்றதும், எப்போ அவைகள் திரும்பி என்னது அதாவது முஸ்லீம் அல்லாதவருடைய கரங்களுக்கு போனது என்பதும், அங்குள்ள முஸ்லீம்களுடைய நிலை என்ன, எல்லாமே போச்சா எந்த அளவுக்கு என்ற பகுதிகள் வந்து வேறொரு ஒரு பகுதி அது. ஏன்னா அது உண்மையிலேயே ஆங்காங்கே தான் பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி அது. மற்றபடி நம்ம எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சுக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு இதில் என்ன செஞ்சுக்கிறோம் கவர் பண்ணிக்கிறோம். ஹாதமா இந்தி உல் இல்மோ இந்தல்லா வாஹூல் கவுலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.